ஹே காய்ஸ், இன்றைக்கி நான் ஒரு பேக்கிங் வீடியோவில் வந்திருக்கேன். இன்ஸ்டன்ட் சாக்லேட் ப்ரௌனி, வாங்க பார்க்கலாம். நான் உங்கள் சகு. நீங்கள் பார்த்துட்ருக்குறது ஜெரோஸ் கேலரி. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாக்லேட் ப்ரௌனி நார்மலாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு மிக்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான். க்ரஷ் க்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இதோடய பிராண்டு. இது ஒரு வெஜிடேரியன் ப்ராடக்ட்டு, சொல்ல நீங்கள் தைரியமாக வாங்கலாம். 200 கிராமில் வந்து இது வருது. அது மட்டும் இல்லை, இதோட பேக் சைட் பார்த்திங்கன்னா ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. பேக்கிங் ஆகட்டும் இல்லைனா வித்தவுட் பேக்கிங் நான் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக பேக் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா, இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நிறைய அதர் மிக்ஸஸும் வழங்குறாங்க. ரெட் வெல்வெட் கேக், அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன், தென் ப்ளம் கேக், அந்த மாதிரி உங்களுக்கு அதர் ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு இதே ப்ராண்டில் இருக்குது. இந்த ப்ராண்ட் நல்லா தான் இருக்குது. திஸ் இஸ் நாட் அ பிராண்டட் ஒன், பட் நல்லா இருக்குது. பேக் சைட் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள். இந்த மிக்ஸ் கூட ஒரு எக் எடுத்துக்கோங்க. வெஜிடபிள் ஆயில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அண்ட் வாட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து நார்மலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ண வீடியோ வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சு, சாரி. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து வித்தவுட் பேக்கிங் தான் நான் பண்ணுறேன்னா சொன்னால, நான் வந்து இந்த பேன் வந்து நான் ஆல்ரெடி ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே நான் வந்து இது பண்ணி வச்சுருந்தேன்னா ஹீட் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் உள்ளே வச்சுருக்கேன். ப்ரௌனி கூட எப்போவுமே ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால தான் ஐஸ்கிரீமும் நான் ஃபர்தராக பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 20-15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ப்ரௌனி இட்ஸ் ரெடி. கூலெலாம் குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப நல்லா வந்துச்சு. இந்த காட்டன் இந்த பட்டர் பேப்பர் கூட ஒட்டாமல் எடுக்காமல் ரொம்ப நல்லா ரொம்ப கம்மியாக வந்துச்சு. பட் ஒரே ஒரு ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னா, இந்த ப்ராண்டோட ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ப்ரௌனி எஃபெக்ட் வரல, பட் ஒரு கேக் எஃபெக்ட் வந்துச்சு. இது எல்லாமே கரெக்டாக தான் மிக்ஸ் பண்ணேன், பட் ப்ரௌனி ப்ளஸ் கேக் கலந்த ஒரு கலவையாக எனக்கு வந்து கிடச்சிது. பட் நாட் பேட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சாக்லேட்டு அந்த சுகரி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தட்ஸ் இட், ஒரு சாஃப்டான ஒரு ப்ரௌனி இட்ஸ் ரெடி. ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சுங்க. எந்த பேனில் எதுலேயுமே ஒட்டாமல் ரொம்ப நல்லா வந்துச்சு. திஸ் இஸ் யுவர் ப்ரௌனி. அதுக்கப்புறம் கூல் ஆனதுக்கப்புறம் பீஸ் போட்ட போகும்போது ரொம்ப நல்லா அழகாக பீசஸ்லாம் கரெக்டாக வந்துச்சு. இது கூட ஐஸ்கிரீம் வச்சு நெக்ஸ்ட் டே நான் வந்து வந்தேன். ஐஸ்கிரீமும் ஆல்ரெடி நான் வந்து என்னோடய சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வெரி எம்மி சாக்லேட் ப்ரௌனி. தேங்க்யூ.